ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போடாமல் ஏன் பண்ணுறோன்னா தக்காளி ரேட் வந்து 120 ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வாங்காமல் தக்காளி போடாமல் உப்புமா பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரவை வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வறுத்த ரவையை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவையை எடுத்து கப்பில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துலேயே பச்சைமிச்சி போகுது, பச்சை மிளகா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம திரிச்சிக்கலாம், ஹையில் வச்சுக்கலாம் கொஞ்சம், மீடியமில். எனக்கு பயம், அதுக்கு தான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாளிக்கிற பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கடுகு போட்டுக்கிட்டே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கால் கப் ரவை எடுத்ததுனால 2½ வாட்டர் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே இப்போ 1 ஊற்றிட்டேனா 2½ ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறேன், போடாமல் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. இவ்வளோ மஞ்சள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹையில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிச்சிச்சு. நம்ம வந்து ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சூடாகுது.
அப்படிதான் சாப்பிடுவோம். டேஸ்ட் பார்க்கறேன். சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பை. செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.